வணக்கம். ராதா கிருஷ்ண ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் வாயிலாக உங்களை இந்த யூடியூப் வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிரகங்களை பற்றி படிச்சுருக்கோம், ராசிகளை பற்றி படிச்சுருக்கோம். அந்த ராசிகளும் நட்சத்திரங்களும் எப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கிறத விலாவரியாக படிச்சுருக்கோம். இப்போது இந்த வகுப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வகுப்பில் கிரகங்கள் ஒரு ஒரு ராசிக்கு வரும்போது சில விதமான தன்மைகளை கொண்டு இருக்குது. அது என்ன மாதிரி தன்மைகள், எப்படி அந்த தன்மை நம்மளுடைய ஜாதகத்தை பாதிக்கும் இல்லை உயர்த்தும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெண்பலகைக்கு வாங்க. முதல் கால் பாகத்தில் கிரகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து இருக்கிற முக்கால் பாகம் வீடுகளை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச்ச வீடு அப்படிங்கிறத நம்ம பிரிவாக பிரிச்சுருக்கோம். ஆட்சி அப்படின்னா அந்த கிரகம் 12 ராசிகளில் எந்த ராசியை தன்னுடைய சொந்த வீடாக வச்சிருக்கு அப்படிங்கிறத ஆட்சி அப்படின்னு சொல்ல போகிறோம். உச்சம் அப்படின்னா அந்த கிரகம் எந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அதோடைய அதிகபட்சமான சக்தியோட அந்த கிரகம் இயங்குது, செயல்படுது அப்படிங்கிறத உச்சம் அப்படிங்கிறது மூலமா நம்ம வழங்குறோம். நீச்சம் அப்படின்னு சொன்னால், வேதகால ஜோதிடங்களில் நீச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கிரகமானது ஒரு ராசிக்குள்ளே வரும்போது அந்த கிரகம் தன்னுடைய இயல்பான வேலைகளை செய்ய முடியாமல் சக்தியற்று போகிற ஒரு நிலைமை, இதுதான் நீச்சம் அப்படின்னு சொல்லி வேதகால ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் இப்போ இங்கே இருக்கிற 9 கிரகங்கள் அதோடைய ஆட்சி, உச்சம், நீச்ச வீடுகளை இந்த வகுப்பில் பார்ப்போம். முதலாவது கிரகம் என்ன? சூரியன் அப்படிங்கிறது நம்ம வந்து பல ஜோதிட கலைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. சூரியன் அப்படிங்கிறது ராஜாவை குறிக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தந்தையாரை குறிக்கும். ஸோ அந்த சூரியனானவர் தன்னுடைய சொந்த வீடாக சிம்ம ராசியை தேர்ந்தெடுக்கார். ஸோ சூரியனோட சொந்த வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சூரியன் வந்து 12 ராசிகளில் ஒரே ஒரு ராசி தான் சொந்த ராசியாக வச்சுருக்காரு. அந்த சொந்த ராசியானது சிம்மம். அது ஒரு ராசியில் உச்ச பலம் பெறுது. சூரியனானது ஒரு ராசியில் உச்ச பலம் பெறுது. அது எந்த ராசி? சூரியன் எந்த ராசியில் உச்சமாக இருக்காங்க? சிம்மம். இல்லை, சிம்மங்கிறது ஆட்சி பலத்தோடு இருக்காரு. சூரியன் உச்சபலத்தோடு மேஷ ராசியில். சரி, ஆட்சி வீட்டை பார்த்துட்டோம், உச்ச வீட்டை பார்த்துட்டோம். சூரியன் எந்த வீட்டில் நீச்சம் பலம் பெறார்? எந்த வீடு போனால் சூரியன் வந்து துலாம். துலாம், குட். ஸோ இப்போ முதல் வரிசையை பார்த்தீங்கன்னா, சூரியனானது கிரகம், அது ஆட்சி பெறுற வீடு சிம்மம், உச்சம் பெறுற வீடு மேஷம், நீச்சம் பெறுற வீடு துலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக கிரகம் சந்திரன். சந்திரன் ஆனது தாயாரை குறிக்கும். இது வந்து ராணி கிரகம். சூரியனை எப்படி ராஜா கிரகம்னு சொன்னோமோ, சந்திரன் வந்து ஒரு ராணி கிரகம். ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தந்தையாரை குறிக்கிற கிரகமானதும் இந்த சந்திரன் தான். சந்திரன் வந்து ஆட்சி வீடாக அவர் கடகராசியை தேர்ந்திருக்காரு. இவரும் சூரியன் மாதிரி தான், ஒரே ஒரு வீட்டை தான் அவருடைய ஆட்சி வீடாக வச்சுருப்பார். சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு கடகம். சந்திரனோட உச்சம் பெற்ற வீடு ரிஷப ராசி. சந்திரன் எந்த வீட்டில் நீச்சம் அடைகிறாரு? விருச்சிகம். விருச்சிக ராசி. ஓகே, இப்போ மூன்றாவது அணிவரிசையில் பார்ப்போம். மூன்றாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு 2 வீடுகள் சொந்த வீடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மேஷம், ரெண்டாவது விருச்சிகம். 2 வீடுகள் செவ்வாயோட சொந்த வீடு. அந்த செவ்வாய் உச்சம் பெறுற வீடு மகர ராசி. செவ்வாய் நீச்சம் பெற இடம் கடகராசி. இப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கூர்ந்து கவனிக்கணும். சந்திரன் பாருங்க, சந்திரன் நீச்சம் அடைகிற வீடு என்ன? சந்திரன் நீச்சம் அடைகிற வீடு என்ன? கடகம். சந்திரன் நீச்சம் அடைகிற வீடு விருச்சிகம். விருச்சிகத்தோட சொந்தக்காரர் யாரு? செவ்வாய். கரெக்ட். செவ்வாய் பாருங்க, எந்த வீட்டுக்கு நீச்சம் அடைகிறாரு? கடகத்தில். செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைகிறாரு. கடகமானது யாருடைய வீடு? சந்திரன். ஸோ செவ்வாயும் சந்திரனும்
நீச்சத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. அது ஒரு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, நான்காவது வரிசைக்கு போவோம். நான்காவது வரிசை என்ன அப்படின்னா புதன். புதன் ஆனவர் ஒரு ஜாதகத்தில், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஜாதகர் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாரா இல்லை அவர் புத்திசாலித்தனம் குறைஞ்சு இருப்பாரா, அவர் வந்து பேச்சுவார்த்தையில் மற்றவர்களை ஜெயிச்சுட்டு வருவாரா இல்லை பேச்சுவார்த்தை அவர் பேசினா போய் படுதோல்வி அடையுமா, இது போன்ற சில தந்திரமான விஷயங்களை சொல்கிறது புதன். புதன் வந்து காரகத்துவத்தில் சொல்லணும் அப்படின்னா தாய்மாமரை குறிக்கிறது புதன் தான். ஸோ புதன் வந்து ரெண்டு வீடு சொந்த வீடாக வச்சுருக்கு. ஒரு வீடு மிதுனமும் இரண்டாம் வீடு கன்னியும் புதனுடைய சொந்த வீடுகள். புதன் அவருடைய சொந்த வீடான கன்னி ராசியிலேயே அவர் உச்சம் பெறார். வேறு எந்த கிரகத்தையும் நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த கிரகத்திலையுமே அந்த கிரகத்தோடைய ஆட்சி வீட்டில் உச்சம் பெறது கிடையாது. புதனுக்கு ஒரு கிரக, புதன் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் இது ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம். புதன் ஒரு கிரகமே அவருடைய சொந்த வீடான கன்னிலேயே அவர் உச்சமும் பெறுறார். புதன் எந்த வீட்டில் நீச்சம் அடைகிறாரு கடைசி காலத்தில் பாருப்போம். புதன் எந்த வீட்டில் மீனம், புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறார். முதல் நாலு வரிசைகளை பார்த்துட்டோம். ஸோ அடுத்த இருக்கிற நாலு வரிசையை கொஞ்சம் வேகமாக போ. குருவானவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல குணங்களுடன் நல்ல தன்மைகளுடன் இருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ஆன்மீக குருவை பற்றி குறிப்பிடுறதும் இந்த குரு தான். இந்த குருவானவர் தனுசு மற்றும் மீன ராசிகளில் சொந்த ராசியாக வச்சுருக்காரு. இந்த குரு உச்சம் பெறுறது கடகராசியில், இந்த குரு நீச்சம் அடைகிறது மகர ராசியில. ஆல்ரைட், நெக்ஸ்ட் சுக்கரன் எடுத்துக்கோங்க. சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ரெண்டு ராசிகளில் சுக்கரன் சொந்த வீடாக வச்சுருக்காங்க. சுக்கரனுடைய உச்ச வீடானது மீனம், சுக்கரனுடைய நீச்ச வீடானது கன்னி. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு கர்மிக் பிளானட். நம்ம முன்ஜன்மங்களில் நம்ம பண்ண புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சனி பகவான் தான். நம்ம யாரையாவது நம்ம மனசு நொந்து மற்றவங்க மனசு நோகிற மாதிரி பேசியிருந்தாலோ, மற்றவங்களை வந்து தவறாத விரை பிரகாரம் நம்ம அடித்தோ துன்புறுத்தியோ பேச்சாலேயோ மனசாலேயோ துன்புறுத்தினோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன்கள் பயன்கள் கிடைக்குது. அந்த மாதிரி பலன்களும் பயன்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சனி கிரகம். ஆகையால் நீங்கள் உங்கள் கடமைகளில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி, சனி தசை, சனி புக்தி எதுவும் உங்களை துன்புறுத்தாது. ஆகையால் இந்த வகுப்பு மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் கடமைகளில் நீங்கள் என்றைக்குமே தவறாதீங்க. அப்பா அப்படின்னா அந்த அந்த கடமை அந்த அந்த போஸ்ட்டுக்கு ஒரு கடமை இருக்குது. அதே மாதிரி தான் அம்மா அப்படின்னா அந்த போஸ்ட்டு ஒரு கடமை இருக்குது. அதெல்லாம் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் உங்கள் கடமைகளில் தவறாதீங்க. அப்படி கடமையில் நீங்கள் தவறினீங்கன்னா இந்த சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது துல்லியம் நிச்சயம். இப்போ சனி பகவானை பற்றி வரும். சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் சொந்த வீடுகள், மகரம் மற்றும் கும்பம். இந்த சனி பகவானானவர் துலாராசியில் உச்சம் பெறுறாரு. அண்ட் சனி பகவானானவர் மேஷ ராசியில் நீச்சம் அடைகிறார். இப்போ இந்த சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா, சூரியன் மேஷத்தில் உச்சம் அடைகிறாரு, அந்த மேஷத்தில் சனி நீச்சம் அடைகிறாரு. சனி துலாத்தில் உச்சம் அடைகிறாரு, சூரியன் அதே துலாத்தில் நீச்சம் அடைகிறாரு. ஸோ சூரியனும் சனியும் டைரக்ட் ஆப்போசிட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியாக ராகு கேது. வேதகால ஜோதிட பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கிரகமானது சூரியன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு, இதுதான் வார நாட்கள் ஏழு. இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் ராசிகள் ஆட்சி ராசிகளாக கொடுத்துருக்காங்க. ராகு கேதுக்கு எந்த வீடும் சொந்த வீடு கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டில் அந்த ராசி அதிபதி அமர்ந்திருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அந்த பலன்களை ராகு கேது எடுத்து வச்சு இவங்க உங்களுக்கு விநியோகிப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் மேற்கொண்டு நம்ம வர வகுப்புகளில் இன்னும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது ராகு கேது என்னென்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாருன்றதை நான் விளாபரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த ராகுக்கு ராகு மற்றும் கேது ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறது கிடையாது. ஆகையால் அந்த ஆட்சின்ற இடத்துல டேஷ் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உச்ச வீடு வந்து விருச்சிகம். சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராகு ரிஷபத்தில் உச்சம், விருச்சிகத்தில் நீச்சம், அண்ட் கேது அதே மாதிரி தான், கேது விருச்சிகத்தில் உச்சம், ரிஷபத்தில் நீச்சம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா ராகு கேது ரெண்டு கிரகமுமே விருச்சிகத்தில் தான் உச்சம் அடையுது, ராகு கேது ரெண்டு கிரகமுமே ரிஷபத்தில் நீச்சம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வர வகுப்புகளில் விளாவரியாக நான் அதை உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறேன். பட் இந்த வகுப்புக்கு, முதல் சில வகுப்புகளில் இருக்கீங்க நீங்கள், இந்த வகுப்புக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நான் சொன்ன மாதிரி இந்த ராகு கேது உச்ச நீச்சத்தில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எந்த ஜோதிட கலை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி எடுத்துக்கிட்டீங்களா அங்கேயும் சரி, இல்லை நீங்கள் ஜோதிட வேதகால ஜோதிடம் எடுத்துக்கிறீங்களா, ஜெய்மினி பராசரா எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் இந்த ராகு கேது விஷயத்தில் உச்ச நீச்சத்தில் ஒரு விதமான கான்ட்ரவர்சி நிலவுது, மாற்றுக்கருத்து நிலவுது. அது அர்த்தம் இப்போ இந்த வகுப்பில் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். சொல்லிக் கொடுத்த இதெல்லாம் வீடியோவில் எதாவது புரியலைன்னா திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்டாக நீங்கள் அந்த வீடியோலையே கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுனாலும் சஜஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.